சந்தோஷத்தோடு கரங்களை தட்டி அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா ஆமென் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா பரிசுத்தர் 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 பரலோக ராஜாவே பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே பரிசுத்த அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை அப்பா 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 உங்களுக்கு தான் அப்பா அப்பா எல்ஷடா 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 எல்லாம் வல்லவரே ஆமென் எல்லாம் வல்லவரே எல்ஷடா எல்ஷடா எல்லாம் வல்லவரே அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை இயேசு ராஜாவே அப்பா 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 ஆமென் அப்பா அப்பா எல்ரோயி 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 என்னை காண்பவரே அதிகாலை ஸ்தோத்திர பலி ஆராதனை அப்பா 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 உங்களுக்கு தான் ஏகோவா ஈரே நம்பிக்கையோட ஏகோவா ஈரே எல்லாம்
பார்த்து கொள்வி. யெகோவா அதிகாலை ஸ்தோத்திரபலே, அதிகாலை ஸ்தோத்திரபலே, அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. நம்பிக்கையோட அப்பா 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 உங்களுக்கு தான், அதிசய தெய்வமே, அதிசய தெய்வமே, ஆலோசனை கர்த்தரே, அதிசய தெய்வமே, ஆலோசனை கர்த்தரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசய தெய்வமே, ஆலோசனை கர்த்தரே. நல்ல கரங்களை தட்டி அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. நன்றி அப்பா, பாடுங்க அப்பா 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 அப்பா. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என்னோடு இருப்பவரே, என்னோடு இருப்பவரே, யெகோவா ஷம்மா, என்னோடு இருப்பவரே, என்னோடு இருப்பவரே, யெகோவா ஷம்மா. ஆமே. யெகோவா அதிகாலை, அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. அப்பா 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 அப்பா. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறேன். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறி. யெகோவா ஆமென், சமாதானம் தருகிறி. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறி. அதிகாலை ஸ்தோத்திர பலி, அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. நோரா பல சத்துரோ பாடுவோம், அப்பா 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 உங்களுக்கு தான் அப்பா. யெகோவா நிசி, என்னால் வெற்றி தருவி. யெகோவா நிசியே, அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. அப்பா 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 உங்களுக்கு தான். ஏகோவா ராப்பா, ஏகோவா ராப்பா, சுகம் தர் தெய்வமே. அதிகாலை ஸ்தோத்திர பலி, அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை.
ஆமென். சந்தோஷத்தோட அப்பா 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 உங்களுக்கு தான் அப்பா அப்பா சொல்லுங்க அப்பா 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 உங்களுக்கு தான் அப்பா அப்பா ஒரு விஷயம் கூட அப்பா 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 ஆமென் அப்பா 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 நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையாய் எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருந்து எங்களை நடத்துகிறீர்கள் தெய்வமே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. குளோரா பல சகதரியாதரா எல்லாவற்றிலும் உம்மை காணும்படி கிருபை செய்த தேவனே, எல்லாவற்றிலும் உம்மை காணும்படி கிருபை செய்தவரே, என்னுடைய எல்லாவற்றிலும் நீர் இருப்பதை நான் கண்டேன் அப்பா. குளோரா பல சகதரியாதரா நன்றி 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 நன்றி. இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்தி செல்ல வல்லவரா இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீரே பெரியவர், நீரே பெரியவர். ஹாலெலூயா ஹாலெலூயா. எவ்வளவு அதிசயமாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், சுமந்து கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹாலெலூயா. ஒரு தகப்பன் சுமப்பது போல இந்நாள் வரைக்கும் அவர்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே, எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னால் நடக்க முடிந்த பகுதியிலே அவர் நடக்க வைத்தார், முடியாத பகுதியிலே அவரால் நான் சுமக்கப்பட்டேன் என்று சொல்கிறவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆயத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடு இதற்கு ஈடா சொல்லுங்க. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை பார்த்து இதற்கு ஈடா என்ன தருவேன், இதற்கு ஈடா என்னை தமக்கு சொந்தமாக்கி சுமக்கிறார். எல்லா பிள்ளைங்களெல்லாம் நம்ம சுமக்க மாட்டோம், பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளை தூக்குவோம், ஆனால் சுமந்து நடத்த மாட்டோம். நம்ம சொந்த பிள்ளைகளை தான் நடத்துவோம். ஆமாம், என்னை தூக்கி அவர் நடத்த காரணம் நான் ஏதோ ஒரு பிள்ளை கிடையாது, நான் அவருக்கு சொந்தமாக இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. நான் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் பாடும் நன்றியோடு மார்போடு அணைத்து கொண்டீரே. நான் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை மார்போடு அணைத்து கொண்டீரே. என் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. என் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் நன்றியோடு. எத்தனை அன்பு என் மேலா, எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா நன்றியோடு சொல்லுங்க, இதற்கு ஈடு. ஹல்லேலூயா. தனிமையின் பாதையில், தனிமை பாதையில் தகப்பனையும் தோடு சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆமே. தனிமையின் பாதையில் தகப்பனையும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை சொல்லுங்க. பல சபித்து என்னை, பல சபித்து என்னை வெறுத்த போதெல்லாம் உங்க கரம் நீட்டி ஆசீர்வதித்தீரே. பல சபித்து என்னை வெறுத்த போதெல்லாம் உங்க கரம் நீட்டி ஆசீர்வதித்தீரே. உங்க உள்ள கையில் என்னை வரைந்தீரே.
கீழா என்ன தருவேனா, உங்க உள்ள கையில் என்னை வரைந்தீரே, இதற்கீழா ஒரே சத்தமா, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா லோரபல சகதராதரே ஓராம மகதரே மலதுரோ மகதரா, தனிமை பாதையில் தனிமை பாதையில் தகப்பனே முத்தோ சுமந்ததை நான் மறந்தேனோ, சுமந்ததை நன்றியோடு சொல்லுங்க பார்க்கலாம், தனிமையின் பாதையில் தனிமையின் பாதையில் என்னை தனியாய் விடாதவரே, என்னை திக்கற்றவனாய் ஒரு நாளும் இதுவரை என் தேவன் விடவில்லை. எத்தனை அன்பு, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன், இதற்கு ஈடா என்ன தருவோ, எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, இதற்கீடா என்னையே தருகிறேன், இதற்கீடா என்னையே தருகிறேன், இதற்கீடா என்னையே தருகிறேன், இதற்கீடா என்னையே தருகிறேன். ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் அப்படியே ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். கர்த்தரால் சுமக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், அவர் சுமக்கிறபடியால் தான் இன்றும் சத்துரு நம்மை விழத்தள்ள முடியவில்லை. ஆளுநர் எத்தனையோ முறை சத்துரு நம்மை விழத்தள்ள நினைத்த நேரத்திலும் நான் இன்று விழாமல் நிற்க காரணம், நான் தனிமையாய் நடக்கவில்லை, நான் தனியாய் நடக்கவில்லை, என்னை இதுவரை என் தகப்பன் தனியாய் விடவில்லை என்று ருசிக்கிறவர்கள், கடந்த 5 மாதத்திலே என்னை ஒரு சூழ்நிலையிலும் என் ஆண்டவர் தனியாய் விடவில்லை என்று சொல்லுகிற தேவ பிள்ளைங்க, இந்த மாதத்தின் முதல் நாள் இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் நன்றியோடு தேவனுக்கு மகிமை செலுத்த முடியும், என்னை அவர் தனியாய் விடவில்லை. பார்க்கிறவர்களுக்கு நான் தனியாய் நடக்கிறது போல இருக்கலாம், ஆனால் எனக்கு சொல்ல முடியும், நான் தனியாய் அல்ல, என்னோடு கூட என் பரம தகப்பன் உண்டு, அவர் சுமக்கிறபடியால் இன்றும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவர் சுமந்தபடியால் இன்றும் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நிச்சயமாய் சொல்ல முடியும், இதுவரை சுமந்த என் தேவன் இனிமேலும் சுமந்து நடத்த வல்லவராயிருக்கிறார். எவ்வளவு நல்ல தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவு பெரிய தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். என் தேவ நல்லவர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்தில் எழுமே நிற்கலாம், ஒரு சில நிமிடங்கள் கூட ஆண்டவருக்கு நன்றியோடு, எவ்வளவு அதிசயமாய் நடத்தி கொண்டிருக்கிறார் கத்தர், செய்ததை மறந்து போகாதபடி தேவன் விரும்புகிறதும் அதுதான், கத்தர் செஞ்சதை நீ நினைச்சிறேன். இஸ்ரவேலர்கள் குறித்த வேதனை ஆண்டவர் கொண்டானது ஒரே ஒரு காரியத்தில், நான் செஞ்சதை நினைக்காமலே போயிட்டாங்களே, நான் செஞ்சதை நினைக்காமலே போயிட்டாங்களேப்பா. எவ்வளோ காரியங்கள் திரும்பி பார்க்கும்போது, கடந்த வாரத்தில் ஒரு ஆராதனை சொன்ன ஞாபகம் இருக்கிறது, நமக்கு இன்னும் நடக்காதது 1-2 காரியங்கள் தான், ஆனா இதுவரை நமக்கு செஞ்சது அதிகம்னு சொல்றவங்க, ஹல்லேலூயா. நடக்காதது எத்தனைன்னு கேட்டா நீங்க 1-2 காரியம் கவுண்ட் பண்ணி சொல்லிடலாம். ஆமா, இந்த காரியங்கள் நடக்கலைன்னு, ஆனா இதுவரை நடந்தது எத்தனைன்னு கேட்டா கவுண்டிங்ல எல்லாம் நிக்காது. ஆமா, நான் நினைத்ததற்கும் வேண்டினதற்கும் அதிகமா என் ஆண்டவர் எனக்கு செய்தார்னு சொல்லுகிறவர்கள், என் ஆண்டவர் எனக்கு செய்தார்னு சொல்லுகிறவர்கள், ஹல்லேலூயா. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, சொல்லுங்க. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி
ஓ நன்றி நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே நன்மை ஆமே சேர்ந்து கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா ஹல்லேலூயா நன்றி பலி பீடம் கட்டுவோ நல்ல தேவன் நன்மை செய்தா நன்றி பலி பீடம் உற்சாகத்தோடு நன்றியோடு கத்த செய்த நன்மைகளை நினைத்து செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி சந்தோஷத்தோடு நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே நன்மை ஒரு விசை கூட நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே நன்மை அதிகாலை நேரம் தட்டி தட்டி அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா ஒவ்வொரு நாளும் ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் சந்தோஷத்தோடு நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா என் இயேசு ராஜா நன்றி ராஜா பாடுங்க நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா என் இயேசு ராஜா நன்றி ராஜா ரோரே ஒவ்வொரு நாளும் உணவுடை ஒவ்வொரு நாளும் உணவு உடை தந்து பாதுகாத்து வந்தீரையா ஒவ்வொரு நாளும் உணவு உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீர் சொல்லுமா நன்றி ராஜா நன்றி ராஜா அவே நன்றி ராஜா ஒரே நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ஆமே நன்றி ராஜா நன்றியோடு சொல்லுங்க வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்தீர் வெளிச்சம் தந்தீரையா வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்தீர் வெளிச்சம் தந்தீரையா பாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா தினமும் பாதம் அமர்ந்து நான் உங்க குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீர் நன்றி ராஜா நன்றி ராஜா கோரே ஜீசஸ் நன்றி ராஜா நன்றி நன்றி ராஜா நன்றி ராஜா பாடுங்க நன்றி நன்றி ராஜா ஓ நன்றி இயேசுவே நன்றி அப்பா ஒரு விஷயம் கூட வேதத்தின் ரகசியம் அறிந்திட வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்தீர் உம்முடைய தோட்டத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் என்னிடத்தில் பட்சமாய் பேசினீரே உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததினால் அல்லவோ இந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது பாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா பாதம் அமர்ந்து நான் உங்க குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீர பாடுங்க நன்றி ராஜா நன்றி ராஜா கோரபல சகதர பபபபதர பபஹந்தரகதுரோ ஓ ரிமஷந்துரோ
நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசுவே ஆமே. நன்றி ராஜா, நன்றி 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 ராஜா. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தா ஆமே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்த நன்மை ஆயிரங்கள், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி உற்சாகத்தோடு கடைசியா நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ரோரா பலஹந்தர பௌஷகதரா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. நல்ல கைகளை தட்டி ஐந்து மாதங்கள் கர்த்தர் கிருபையாய் நடத்தி வந்ததை நினைத்து ரிபலவோ ஷபலவோ தெரியாதரா. ஒரு தகப்பனை போல கூட இருந்து என் காரியங்களை பார்த்து கொண்டவர் அவரே. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் என் தேவனை கண்டே, எல்லாவற்றிலும் அப்பாவை நான் பார்த்தேன். ராகாபா ஷகதரி பல கதரியாதரா லிபரதரியாதரா ஓ ரிமா சந்துரோ அனுகலத்திலும் என்னோடு கூட இருக்கிறது கண்டேன். என் பிரதிகூலத்திலும் அவர் என் நெருக்கமா இருக்கிறதை நான் கண்டேன். தம்முடைய கரத்தினால் என்னை தூக்கி எடுத்தவர் இதுவரை நடத்தினார், இனிமேலும் அவரே என்னை நடத்துவார். எவ்வளவு பெரிதான பாக்கியத்தை, எவ்வளவு மகத்துவமான பாக்கியத்தை ஒன்றுக்கும் உதவாத எனக்கு கத்த தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர். ஹல்லேலூயா. glory 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 ரபபபல சகதரி பகதரி அதர. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ரெண்டு கரங்களை உயர் நடத்தினது. கையில் எடுக்கிறதற்கு கூட இந்த உலகத்தில் எனக்கு உதவி செய்ய தாங்குவதற்கு கூட ஒருத்தர் கூட கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து என்னதான் இன்று வரை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார், சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். அவரே என்னை நினைத்து நடத்தின நல்ல தகப். நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க நன்றி 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 கோடி கோடி. சபை சத்தம் உயரட்டும் இருதயத்தில் இந்த வார்த்தைகள் மட்டும். நன்றி 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 ஐயா, ஆ கோடி கோடி நன்றி. ஒரு விசை கூட நன்றி 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 ஐயா, மறவாமல் நீனைத்தீரையா. மனதார நன்றி சொல்லே, என்னை மறவா நீனைத்தீரையா. மனதார நன்றி சொல்லு. இரவும் பகலும், இரவும் பகலும் என்னை நீனைத்து இதுவரை நடத்தினீரே. என்னை நினைத்து இதுவரை முடிந்தால் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரே சத்தமாய் நன்றி நன்றி ஐயா.
என்மேல் நினைவாயிருக்கிறேன் தேவனே, என்னை நினைத்து நடத்துகிறவரே, என்னையும் ஒரு பொருட்டாய் நினைக்கிறவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, நன்றி, நன்றி ஐயா, நன்றி, நன்றி ஐயா. ஓ நன்றி ஐயா, நன்றி. குளோரா பல கதறி பாஷ கத அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவன் இதுவரை நம்மை அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்ததற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி என்று சொல்லுங்க. ஒரு சில நிமிடங்கள் எல்லாருடைய நாவிலிருந்து ஸ்தோத்திர சத்தம் எழுபட்டும். எல்லாருடைய நாவிலும் அந்த நன்றியுள்ள இருதயத்தோட ஸ்தோத்திர சத்தம் எழுபட்டும். கர்த்தர்களை நடத்தினதற்காய் நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறவில்லை உண்மைதான், தடைகள் மாறவில்லை உண்மைதான், ஆமென். இன்னும் வாழ்க்கையில பிரதிகூலங்கள் இருக்கிறது உண்மைதான், ஆனால் அனுகூலமான வாசல்கள் நிறைந்த அநேகருக்கு நடக்க முடியாமல் இருக்கும்போது இந்த பிரதிகூலத்திலும் நான் நடக்கிறேன் என்றா, என்னோடு கூட என் தகப்பன் இருக்கிறார் என்று சுருசிக்கிறவர்கள், அவரை என்னை நடத்துகிறார் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைங்க, ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு மகிமை. எல்லாம் இருந்தும் நடக்க முடியாத ஜனங்கள் நடுவிலே ஒன்றுமில்லாத என் வாழ்க்கை இன்றும் நடக்க காரணம் என் தகப்பன் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. லோரா பால சகதரி பல ஹந்தரகதரோ. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தீர் ஆண்டவரே, இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தீர் அப்பா. இன்னும் நடத்த நீர் வல்லவராயிருக்கிறே. இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்த போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி இந்த புதிய மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக நம்மை நம் குடும்பத்தை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து அப்படியே சொல்லுங்க ஆண்டவர், நீர் எங்களை நடத்துங்க. இந்த மாதத்தில் எப்படி நடத்தணுமோ நடத்துங்க ஆண்டவரே. எங்களுக்கு நாளை குறித்து என்ன நடக்கும் என்று தெரியாது, ஆனால் நீர் எல்லாவற்றையும் முன்னமே அறிந்திருக்கிற தேவன். நீர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவரப்பா. வேதம் சொல்லுகிறது நீர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற தேவன். எங்களுக்கு உண்மை குறித்த ஒரு நம்பிக்கை உண்டு. நீர் ஒருபோதும் தீமையின் பாதையில எங்களை நடத்த மாட்டீர், நன்மையின் பாதையில நடத்துகிற தேவன். உம்முடைய கரத்திலே நாங்கள் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். நீரே இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதமாக்கி தருவீராக. உம்முடைய கரம் எங்களோட நன்மையாய் இருப்பதாக. அன்று நெகேமியாவின் மேல் உம்முடைய கரம் நன்மையாய் இருந்து காரியங்கள் வாய்க்கப்பட்டினது போல இந்த மாதத்தில் ஒவ்வொருவரும் மேலும், ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உம்முடைய கரம் நன்மையாய் இருந்து எல்லா காரியங்களை கத்தரை வாய்க்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நன்மையான கரம் எங்கள் மேல் அனுகூலமாக இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் எங்களை வழி நடத்துவீராக, நீர் எங்களை வழி நடத்துவீராக. அப்படியே கத்தர் எல்லாருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக. இந்த மாதத்தில் அதிகமான தேவைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆமீன் சந்திக்கப்பட வேண்டியது இருக்கிறது. விசேஷமாய் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகுது, காலேஜ் ஓப்பன் ஆகுது. கத்தர் கிருபையாய் ஒவ்வொருவரையும் நடத்தணும். எந்த ஒரு காரியத்தின் நிமித்தமும் எந்த ஒரு பெற்றோரும் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தரை காரியங்களை வாக்கிய பண்ணி கொடுக்கும்படி எல்லாரும் ஒரு வயசை செபிக்கலாமா? தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதம் எல்லா தேவைகளை கர்த்தரை சந்திப்பீராக ஆண்டவரே. நாங்கள் எங்கள் கரங்களை உமக்கு நேராய் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நேராய் உயர்த்தப்பட்ட இந்த கரங்கள் ஒருபோது மனிதனுக்கு முன்பாய் நீட்டப்படாதபடிக்கு என் தேவன் காரியங்களை வாக்கிய பண்ணும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காய் வானத்தை திறக்கிறவர், நீர் எங்களுக்கு யாவையும் செய்து முடிக்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் கர்த்தரே சந்தித்து நடத்துவீராக ஆண்டவரே. பிள்ளைகளுக்கான தேவைகள் கர்த்தர் சந்தித்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த மாதம் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் மறுபடியும் ஓபன் ஆகுது, காலேஜஸ் ஓபன் ஆகுது அப்பா. கர்த்தாவே பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி நடத்தணும் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா தேவைகளையும் கர்த்தரே சந்தித்து நடத்துவீராக. ஐயோ இந்த தேவையினால சந்திக்க முடியவில்லையே, என் பிள்ளைகளுக்கு இதை செய்ய முடியவில்லை என்று சொல்லி எந்த பெற்றோரும் ஆண்டவரே கவலையோடு இருக்காதபடிக்கு கர்த்தர் காரியத்தை வாக்கிய பண்ணுகிறதை கண்டு உம்முடைய பிள்ளைகள் சாட்சியாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய கரம் எங்களை நடத்தட்டும், உம்முடைய கரம் எங்கள் மேல் நன்மையாக இருக்கட்டும் ஆண்டவர்.
நீர் அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாருடைய பிரயாணங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒரு வார்த்தை சபிக்கலாமா? ஆண்டவரே, போக்கில் வரத்திலும் காக்கிற தேவன் ஆண்டவரே, நீரே எங்களை பாதுகாத்து நடத்தணும். ஆண்டவர், வாகனங்களை பிரயாணம் பண்ணுகிறவர்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகனம் ஓட்டுகிறவர்களை கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. வாகனத்தில் பிரயாணம் பண்ணுகிறவர்களை காத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபை எங்கள் மீது சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, எப்பொழுது உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக இருக்கிறதை ஆண்டவர் எங்கள் கண்காண கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவர், சத்துரு வைத்திருக்கிற எல்லா கண்ணிகளும் நிர்மலமாகி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு ஆண்டவர் நஷ்டங்களும் ஒருவருக்கும் உண்டாகாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆளுகை இருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே ஆளுகை செய்து நடத்துவீராக. ஹல்லேலூயா. அப்படி இந்த மாதத்தில் நம்முடைய சபையில் நடக்கிற எல்லா ஆராதனைகள் ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக. ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் நம்முடைய ஆலயத்துக்காக இந்த மாதத்தில் என்னென்ன ஆராதனைகள் நடக்கிறதோ, என்னென்ன கூட்டங்கள் நடக்கிறதோ கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கணும். கர்த்தரே ஆளுகை செய்து நடத்தணும். மகிமையானவைகளை கர்த்தர் காணப்படணும். 5 மாதங்கள் தேவன் அதிசயமாய் நடத்தினார். ஒரு ஆராதனையும் தடையில்லாமல் நடத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த மாதத்தில் எல்லா ஆராதனைகளும் தடையில்லாமல் நடக்கணும். கர்த்தரை ஆளுகை செய்து இதுவரை கண்டிராத தேவ மகிமை இந்த மாதத்தில் எல்லா கூட்டங்களிலும் காண கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கலாம். தகப்பனே, ஆண்டவர், இந்த மாதத்தில் நடக்கிற எல்லா கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தரை ஆளுகை செய்து நடத்துங்க. எல்லா ஞாயிறு ஆராதனைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரதை மகிமையாய் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய ஆளுகைக்குள் இருக்கட்டும். ஆண்டவரே, ஜனங்கள் எல்லாம் தடையில்லாமல் வந்து ஒவ்வொரு கூட்டங்களில் பங்கெடுக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆளுகை உண்டாவதாக. மகிமையான காரியங்கள் இந்த ஆலயத்தில் வெளிப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். நீர் ஆளுகை செய்து நடத்துங்க. அப்படியே ஒரு வார்த்தை, பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக. ஆமென். உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது, அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது பலவீனத்தோடு இருப்பார்களானா, அல்லது இந்த ஆராதனைக்கு யாராவது பலவீனத்தோடு வந்திருப்பீர்களா, இப்பொழுது ஜெபிங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுப்பீராக. இந்த மாதம் யாருக்கு எந்த பலவீனங்களும் தாக்கக்கூடாது. கர்த்தரை நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் சுகத்தோடு பலத்தோடு தங்கள் கடமைகளை செய்ய உடைய சமூகத்தில் மகிழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, ஆராதனைக்கு வர முடியாமல் வீடுகளில் ஹாஸ்பிட்டலில் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவன் சுகத்தை கொடுப்பீராக, அற்புதத்தை காணப்படுவீராக. இப்பொழுது ஒரு பரிபூர்ணமான விடுதலை ஒவ்வொரு சரத்திலும் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பதாக. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் தாழ்த்துகிறோம். இப்பொழுது கர்த்தர் எங்களோடு கூட பேசும். வார்த்தையின் மூலமாக எங்களை பலப்படுத்தும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்துக்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த 6வது மாதத்தின் இந்த ஆராதனையில் முதல் ஆராதனையில் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. 5 மாதங்கள் தேவன் கிருபையாய் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அதை நினைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் எழும்பினதும் ஆமை கர்த்தர் நடத்தினதை நினைக்கிறோம். ஆமை, நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, தேவ சமூகத்தில் இருக்கும்போது நடக்காததை முதல்ல நினைக்கக்கூடாது. ஆமை, நடத்தினதை நினைச்சிட்டா நடக்காததை நினைப்பே வராது. ஹல்லேலூயா. நம்ம நடத்தினதை நினைக்கிறத ரெண்டாவது வச்சுட்டு நடக்காததை முதல்ல கொண்டு வர்றதுனால தான் நன்றி செலுத்த முடிய மாட்டேங்குது. தேவ சமூகத்தில் ஆராதிக்கும் போது தனிப்பட்ட விதத்திலும் சரி, ஆலயத்தில் கூடி ஆராதிக்கும் போதும் சரி, உட்கார்ந்ததும் கர்த்தர் நடத்தினதை நினைத்து பாருங்க. ஆமே, நடக்காதது 1-2 காரியம் தான் கவுண்ட் பண்ணி சொல்லிடலாம், இந்த என்ன காரியம்ன்ட்டு. ஆனால் தேவன் நடத்தி வந்ததும் செய்ததும் ஆமை என்ன கடங்காத காரியங்களை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு நன்றி செலுத்தவே இந்த ஆயுள் போதாது. அவ்வளவாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி நடத்துகிறார். தொடர்ந்து கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்துவாராக. ஆமேன். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 118வது சங்கீதம் 118வது சங்கீதத்தின் 27வது வசனத்தின் முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 118வது சங்கீதத்தின் 27வது வசனத்தின் முதல் பகுதி, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இவன் எல்லாரும் உங்க வலது கரையை உயர்த்தியவாறு இந்த வசனத்தை சேர்ந்து
நம்பிக்கையோட விசுவாசத்தோட இருதயத்திலிருந்து நாம் சேர்ந்து சொல்லுவோமா, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். ஒரு விஷய கூட, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தையை தைரியத்தோடும் நிச்சயத்தோடும் சொல்லவும் செய்யவும் ஒரே ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். அவர் தான் நான் ஆராதிக்கிறேன், ஆண்டவர். ஹல்லேலூயா. எந்த மனுஷனுக்கு இதை சொல்லவும் முடியாது, எந்த மனுஷனுக்கு இதை செய்து காட்டவும் முடியாது. ஆனால் நம் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:9, இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளிதான், நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை இதுவே, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த மாதத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் நம்மை நாம் சொல்லுகிற சாட்சியம் இதுவா இருக்கட்டும், நம்மை பார்க்கிறவர்கள் சொல்லுகிற சாட்சியம் இதுவா இருக்கட்டும், கர்த்தரே இவர்களை பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம்ப்ளிஃபைட் பைபிளே இந்த வசனம் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் எப்படி பிரகாசிப்பிக்கிறாராம், கிருபையையும் ரட்சிப்பையும் மகிழ்ச்சியையும் தந்து பிரகாசிக்கிறாராம். கிருபையினால் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார், ரட்சிப்பினால பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார், மூன்றாவது மகிழ்ச்சியினால பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நேற்று தியானித்து கொண்டிருந்த போது ஆண்டவரே ஜெபித்தது இதுதான், மகிழ்ச்சியினால் பிரகாசிப்பிக்கிற தேவன், நீர் வழுகையை கழிப்பாய் மாற பண்ணுகிற தேவனப்பா. இந்த 5 மாதத்திலே உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தின் நிமித்தம் கண்ணீர் வடித்தார்களோ இந்த மாதத்திலே அதிலே கர்த்தருடைய பிரகாசம் வெளிப்படுவதாக, மகிழ்ச்சியை கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். நம் தேவனை குறித்து ஆரம்பத்திலே வேதம் சொல்லுகிறது, அவர் இருளை வெளிச்சமாய் மாற்றினவர். ஹல்லேலூயா. இருளை வெளிச்சமாய் மாற்ற, ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை திரும்ப எடுத்து சொல்லுகிறேன், இதை ஒருவருக்கும் சொல்லவும் முடியாது, செய்து காட்டவும் முடியாது. சில நேரத்தில் சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் இதை செய்து காட்டுறதுக்கு ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பல மகத்துவமானவர்கள் வந்தார்கள். இன்னைக்கு உலகம் உயர்த்தி கொண்டிருக்கிற அநேக மகான்மார்கள் இந்த உலகத்தில் வந்தார்கள். அவர்களால் அநேக வார்த்தைகள் சொல்ல முடிந்தது, எல்லாவற்றையும் செய்ய முடியவில்லை. இதை செய்து காட்டுவோம், இதை உங்களுக்கு செய்ய முடியும் என்று நம்ம சந்தித்த நிறைய பேர்ல, நாங்க உங்களுக்கு இதை செய்வோம் இதை செய்வோம் சொன்ன எத்தனையோ பேர் நம்ம சந்திச்சிருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் செய்ய முடிஞ்சுதான் கேட்டா கிடையாது. இந்த உலகத்திலே ஆமேன் எல்லாவற்றையும் சொல்ல அதிகாரமுடையவரும் சொன்னது போல செய்து முடிக்கிற அதிகாரமுடையவரும் ஒரே ஒருவர் மாத்திரமே, அவரை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருளை அப்புறப்படுத்தும்படியாக ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன். இந்த மாதத்திலே எந்தெந்த காரியங்கள் நமக்கு இருளாய் தோண்டிக் கொண்டிருக்கிறதோ, ஆமென், அந்த இருள் வந்தது நிமித்தம் தான் இன்னைக்கு அநேக கவலைகள், அந்த இருளாய் தோன்றுகிற சில காரியத்தின் நிமித்தம் தான் இன்னைக்கு அநேகர் முகத்தில் சிரிப்பு வர மாட்டேங்குது, அந்த இருளாய் தோன்றுகிற அநேக காரியங்கள் நிமித்தம் தான் இன்னைக்கு அநேகருக்குள்ளே வேதனை உண்டாகி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்திலே பலிபீடத்திலிருந்து மனதார ஒவ்வொரு குடும்பத்தை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையையும் ரட்சிப்பையும் மகிழ்ச்சியும் கர்த்தர்கள் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தை தருகிறார் என்றால், பலிபீடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது என்றால், ஒருவேளை பல முறை நம்ம படிச்சிருக்கலாம் தியானிச்சிருக்கலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு வார்த்தை உங்களை தேடி வருகிறது என்றால், எத்தனை பேர் நம்புறீங்க அது எனக்காக கர்த்தர் பேசுகிறார், இதை செய்து முடிக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதை கேட்கும் போதே டிசைட் பண்ணிருங்க, இந்த மாதம் முடியும் போது இதுதான் என் சாட்சியா மாறும். ஆமென். இந்த மாதம் முடியும் போது இந்த வார்த்தை எனக்கு சாட்சி. அவர் வாக்கினால் சொன்னதை சத்தமா சொல்லுங்கள். ஆமென். சொல்றவங்களுக்கு செஞ்சுட்டே இருப்பார். சொல்ல விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவதில் உறுதியா இருந்தான் சொல்றார். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை வாக்கு தத்துவம் பண்ணினவர். ஆமா. ஆண்டவர் விரும்புற வாக்கு தத்துவம் உனக்கு வந்துருச்சுன்னா நீ அடுத்து சொல்ல தொடங்கிற, உனக்கு வார்த்தையை கொடுத்துட்டார்னா நீ விசுவாசத்தை அறிக்கை பண்ண துவங்கிறேன். என்ன சொல்லணும், எனக்கு சொன்னதை செய்து முடிக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார், நம் கர்த்தர் பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா.
இந்த காலை நேரத்திலே இந்த வசனத்தை இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் சித்தமானால் ஆண்டவர் தியானிக்க வைப்பாராக. இந்த காலை நேரத்திலும் ஒரு சில வார்த்தைகளை இந்த வசனத்திலிருந்து சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். யாரை கர்த்தர் பிரகாசிப்பிக்கிறார்? ஒரு மூன்று காரியங்களை அவன் தியானித்ததை சொல்லி நான் செபிக்கிறேன். அவர் ஒருவரை பிரகாசிப்பிக்க வல்லவர். அப்படியானால் எல்லாரையும் அவர் பிரகாசிப்பிக்க பண்ணுவாரா என்று கேட்டால், ஆமேன், அதற்கு சரியான பதில் கிடையாது. ஆனால் ஒன்று சொல்ல முடியும், ஆமேன், யார் யார் அவரை நம்பி இருக்கிறார்களோ அவர்களை நிச்சயம் கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுவார். யாரை கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார்? மூன்று காரியங்கள். முதலாவது நமக்கு தெரிந்த வசனங்கள் தான் சங்கீதம் 34வது சங்கீதம், அதனுடைய 5வது வசனம் காணாமலே சொல்லுகிற வசனம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. யாரை கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார்? யார் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறார்களோ. இந்த வசனம் சொல்லும் போது ஒரு காரியத்தை ஒரு தேவ பிள்ளை நன்றாய் அறிந்து கொள்ளணும். நோக்கி பார்க்கிறவர்கள் என்று சொல்லுவதை விட கர்த்தரை மட்டும் நோக்கி பார்க்கிறவர்கள், எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட காரியத்திற்கானாலும் ஒருவன் கர்த்தரையே நோக்கி இருப்பானால், இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விட மாட்டார். எனவேதான் எரேமியா 17:7 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவா. காரணம், என் முகம் அவரையே நோக்கி பார்க்க 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 ஒன்று மாத்திரம் எனக்கு நிச்சயம் உண்டு, இந்த முகத்துல வெட்கத்தை ஒரு நாளும் அவர் அனுமதிக்கவே மாட்டார். எனவேதான் 123வது சங்கீதம் இப்படி சொல்லப்படுகிறது, வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்கிறது போல, வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்கிறது போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் வேற யாரும் இல்லை, அவரையே நோக்கி இருக்கும் என்று சொல்லுகிறவர்கள் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எந்த கண்கள் அவரை நோக்கி இருக்கிறதோ. இந்த வசத் வார்த்தையை கேட்கும் போதே இந்த மாதத்திற்கு மாத்திரமல்ல, இன்றிலிருந்து வாழ்க்கை முழுவதும் ஒன்றை நிச்சயித்துக் கொள்ளுங்க, என் கண்கள் பார்க்க வேண்டியவரை மட்டும் பார்க்குமே அன்றி பார்க்க கூடாத யாரையும் பார்க்காது. ஹல்லேலூயா. குறிப்பிட்ட காரியத்திற்காய் தேவனை பார்ப்பதும் மற்ற காரியங்களுக்காய் உலகத்தை பார்க்கிற இந்த நிலைமை ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஒரு சில காரியங்கள், முடியாத காரியம் வரும்போது தேவ சமூகத்தையும், முடிந்த காரியங்கள் வரும்போது உலகத்தை பார்க்க இந்த நிலைமை நமக்குள்ள இருக்கவே கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு காரியத்திலும் என் கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்கணும். அப்படி நோக்கி பார்க்கிறவர்களை எந்த நிலையிலே ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்களுடைய சாட்சிகள் எல்லாம் அதுதான். தாவீது இங்கே சொல்லும் போது அதுதான் சொல்லுகிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். தாவீதுடைய சாட்சி மாத்திரமல்ல, நம்முடைய சாட்சியும் அதுதான், அவர்கள் நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அப்படியானால் தைரியத்தோடு சொல்ல முடியும், இந்த ஏழையை நோக்கி கூப்பிட்டால், இந்த ஏழையை நோக்கி பார்த்தால் என் முகத்தையும் அவர் பிரகாசிப்பிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரகாசி எந்த நிலையிலும் அவரை நோக்கி பாருங்க. யாத்திராகமம் 14வது அதிகாரத்தில் நமக்கு தெரியும், எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக வருகிறார்கள். ஆரம்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஃப்ரண்டில் சமுத்திரம் இருக்குது அவ்வளோதான், ஆனால் பின்னாடி எந்த பிரச்சனையும் வரல. இப்பொழுது பார்வோன் சேனையோடு புறப்பட்டு வருகிறதை அறிந்ததும் ஜனங்கள் எல்லாம் மோச இடத்துல போய் முறுமுறுத்தார்களாம். மோச இடம் போய் முறுமுறுக்கிறாங்க, எங்களை சாகடிக்கிறதுக்காக கொண்டு வந்தீங்க, எகிப்தில் கல்லறை இல்லைன்னா இங்கே கொண்டு வந்தீங்க. ஆமாம், எல்லாரும் முறுமுறுத்துட்டு இருக்கும்போது, எல்லாரும் மோசையை நோக்கிட்டு இருக்கும்போது மோச எங்கே பார்க்குறாருன்னா கத்திர பார்க்குறாரு, கத்தரை நோக்கி பார்க்கிறார். கத்தரை நோக்கி பார்த்த மோசையின் முகத்தை ஜனங்கள் நடுவில் வெட்கப்பட்டு போக கத்தர் விடவில்லை. அவர் நோக்கி பார்க்க 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 ஒன்று நடந்து கொண்டே இருந்தது, அதுதான் எங்கே பாதை உண்டாகாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அங்கே ஒரு பாதை கத்தர் உண்டு பண்ண துவங்கி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவன் ஒருவன்
அவன் தன் வாழ்க்கையில எந்த நிலையிலும் கத்தரை நோக்கி பார்த்து வாழ்வானால் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் தைரியத்தோடும் நிச்சயத்தோடும் தீர்க்க தரிசனமாகவும் சொல்லுகிறேன், எங்க பாதை உண்டாகுதுன்னு ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அதன் நடுவில் எனக்கு ஒரு பாதையை உண்டு பண்ண என் தேவன் என் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுவார்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த செங்கடல்ல ஒரு வழி உண்டாகும்னு எந்த ஜனத்திற்கும் தோண்டி இருக்கவே செய்யாது. ஏன் மோசைக்கு கூட அது தெரிஞ்சிருக்காது. மோசைக்கு ஒருவேளை அந்த செங்கடலுக்குள்ளதான் பாதை இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா ஆரம்பத்திலே மோசை தைரியமா நின்றுப்பார். ஆண்டவர் மோசைட்ட முதல்ல சொல்றதே நீ ஏன் என்கிட்ட முறுமுறுக்கிறன்றார். அப்ப மோசைக்கு கூட என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, என்ன எங்க வழி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனா மோசே ஒரு காரியத்துல உறுதியா இருந்தார், பார்க்க வேண்டியவரை பார்ப்பதில் அவன் சரியா இருந்தார். ஜனங்கள் எல்லாரும் மோசே முகத்தை பார்க்கும்போது மோசே கத்தரை பார்க்கிறான். ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு காரியம் வரும்போது ஒரு தேவ பிள்ளை முதல்ல பார்க்க வேண்டியது மனுஷ முகத்தை அல்ல, கத்தருடைய முகத்தை பார்க்கணும். ஆமே. கத்தரை பார்க்கணும். பிரச்சனையையும் பார்க்க கூடாது, பிரச்சனையை சால்வ் பண்ற எந்த மனுஷனையும் பார்க்க கூடாது, என் கண்கள் அவரை நோக்கி இருக்கும். ஜனங்கள் எல்லாம் மோசையை பார்க்கும்போது மோசே கத்தரை பார்க்கிறார். மோசைக்கு தெரியல என்ன நடக்க போகுது, எங்க வழி இருக்க போகுதுன்னு தெரியல. இங்கே அவருக்கு செய்யப்பட்ட காரியம் அவர்களால் கிரகிக்க கூடாத காரியம், யாருக்கும் செய்ய முடியாத காரியம். ஹல்லேலூயா. எந்த மனுஷனாலும் செய்ய முடியாத காரியத்தையும் எந்த மனுஷனாலும் கிரகிக்க கூடாத காரியத்தையும் தான் இப்பொழுது மோசைக்கு முன்பாகவும் இஸ்ரவேல் முன்பாகவும் செய்யப்படுகிறது. அதுதான் செங்கடல் பிளந்து பாதை காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை வைத்து தைரியத்தோட சொல்லுகிறேன், ஆமென். இவன் வாழ்க்கையில நன்மை உண்டாகுமா, இந்த வாழ்க்கையில ஒரு பாதை உண்டாகுமா என்று பார்த்து கொண்டிருக்கிற கண்களின் நடுவில் எனக்கு ஒரு பாதை உண்டு பண்ண நான் என் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். நீங்கள் நோக்கி பாருங்கள், இந்த மாதத்தில் கிரகிக்க கூடாத ஒரு பாதை துவங்க போகிறது. நீங்கள் நோக்கி பாருங்கள், எந்த மனுஷனாலும் செய்ய முடியாத ஒரு வாசல் துவக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே வாசல் திறக்கப்படுவதற்காக காத்திருக்கிற யாராவது இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் காலையில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நீ நோக்கி பாரு, நீ நோக்கி பாரு. ஆண்டவர் வாசல் திறக்கிறதற்கான எந்த வாய்ப்புமே இல்லை ஆண்டவரே. எனக்கு முன்னாடி ஒரு வழி துவக்கப்படுவதற்கா அல்லது வழி உண்டாவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லையேங்கிற நிலைமையில யாராவது இந்த ஆறாவது மாதத்தின் முதல் நாள் இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கிரகிக்க கூடாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். கடந்த மாதத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தையை சேர்த்து சொல்லுகிறேன், விசுவாசித்தாலும் அவன் கிரகிக்க கூடாத ஒரு கிரியையை கர்த்தர் விவரிக்கப்பட்டாலும் கிரகிக்க கூடாத விசுவாசியாத ஒரு கிரியையை கர்த்தரின் நாட்களில் நடப்பிப்பாராக. ஹல்லேலூயா. உண்டு பண்ணுகிற கர்த்தர் அவர், அவர் பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இப்ப பாதை உண்டாகலன்னா மோசைக்கு முகத்துல மகிழ்ச்சி வராது. ஆமென். இப்ப பாதை உண்டாகலன்னா ஆமென் மோசைக்கு அந்த இடத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. எத்தனை 600,000 அதிகமான ஜனங்கள் நடுவுல தனியா நிக்கிறார் மோசே. எல்லா கண்களும் மோசையை பார்த்துட்டு இருக்குது. இவன் என்ன செய்ய போறான் பார்க்கலாம், இவன் எப்படி இதுல இருந்து தாண்ட போறான் பார்க்கலாம், இவனுக்கு யார் இந்த வாசலை திறக்க போறான்னு பார்க்கலாம் சொல்லிட்டு இருக்கும் போதுதான் மோசே ஆரோனையும் பார்க்கல, மிரியாமையும் பார்க்கல. ஆமா, எந்த வார்த்தையை சொல்லும் போது சொல்றேன், குடும்பத்துல யாராவது உதவுவாங்களான்னு பார்க்கல, சொந்தத்துல யாராவது கை நீட்டுவாங்களான்னு பார்க்கல. ஆமா, மனுஷங்க யாராவது எனக்கு கூட நீ ஹெல்ப் பண்ண நிப்பாங்களான்னு பார்க்கல. கண்கள் அவரையே நோக்கி பார்த்தது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல சொல்றேங்க, நேற்று இந்த வார்த்தை தியானித்து கொண்டிருந்த போது கர்த்தர் பேசினதுதான், நீ பார்த்துட்டேரு, எங்க அவரை மட்டும் பார்த்துட்டேரு, நீ பார்த்துட்டேரு, பார்த்துட்டேரு. ஆண்டவர் பச்சபாதம் உள்ளவர் அல்ல. மோசைக்கு செய்த ஆண்டவர் எனக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். எனக்கு ஒரு வாசல் இந்த மாதத்தில் கத்த திறக்க போகிறார். ஆமே. ஆமே. எப்படி வழி உண்டாகும் இவன் வாழ்க்கையில் என்று பார்க்கிற கண்களின் நடுவிலே
அந்த ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்க மோசேக்கு முன்பாய் சமுத்திரம் பிளக்கிறது, வாசல் திறக்கிறது. ஹல்லேலூயா. சில ஜனங்கள் நடுவில் இன்னைக்கு கத்தர் உங்களை நிக்க வச்சிட்டு இருக்கிறாரா? சில நிந்தை நடுவில் கத்தர் இன்னைக்கு நிக்க வச்சிட்டு இருக்கிறாரா? நீங்க பார்க்க வேண்டியவரை மட்டும் பார்த்துட்டே இருங்க. அதே கண்களின் நடுவிலே உங்கள் முகத்தை பிரகாசிப்பிக்கிறேன், தேவன் உங்களோடு கூட இருக்கிறான்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா கிரகிக்க கூடியா? காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றா? சொல்லு, கிரகிக்க முடியா? கிரகிக்க முடியா? காரியம் செய்வி ஆராதிப்பே, கிரகிக்க முடியா? காரியம் செய்வி கண்கள் அவரையே நோக்கி இருப்பதாக. யாத்திராகமம் 17 அதிகாரத்தில் இப்பொழுது அமலேக்கியரோடு யுத்தம் வருகிறது. இந்த பிரச்சனை தாண்டி அடுத்த பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை முதல் முதல் அவர் யுத்தத்தை செய்ய போகிறார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்ற, நீ யுத்தத்துக்கு போ, நான் அந்த மலையில போய் நான் என் கரத்தை உயர்த்தி நிற்பேன். யாருக்கு நேரா தெரியுமா? என் கத்தருக்கு நேரா. நான் அவரை நோக்கி பார்த்து என் கரத்தை உயர்த்துவேன். நான் உயர்த்தும் போது ஒன்று நடந்துட்டே இருக்கும், ஜெயம் வந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இது மனுஷன் பார்வைக்கு வந்து பைத்தியமா இருக்கும். இவர் போய் கையை உயர்த்துவாராம், இங்கே ஜெயம் நடக்குமா? பார்க்குறவங்கெல்லாம் பார்த்து பரியாசம் பண்ணுவோம், என்னையா இது? அவன் யுத்தம் பண்ண வரவங்கெல்லாம் எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தன் சரீரத்தை பில்டப் பண்ணிட்டு இல்லை, அப்படி பாடி பில்ட் பண்ணி தான் வந்து நிற்கிறான். கையில் ஆயுதத்தோடு வந்திருக்கிறார். நீர் ஈஸியாக சொல்கிறது போய் கையை உயர்த்துவே உனக்கு வெற்றி. பார்க்குறவங்களுக்கு இது பைத்தியங்க, ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஜெயம். ஆமென். கைய உயர்த்துறதுல தான் இருக்குது. ஆண்டவருக்கு நேரா உங்க ரெண்டு கரத்தை நீங்கள் உயர்த்தி ஜெபிப்பீர்களானால், உங்கள் முகம் அவரை நோக்கி இருக்குமானால், எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாத ஒரு ஜெயத்தை உங்கள் வாழ்க்கையில கட்டளையிட பண்ண என் தேவர் தமது முகத்தின் ஒளி உங்கள் மீது பிரகாசிப்பிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்துல இந்த ரெண்டு காரியத்துல உறுதியா இருங்க. கண்ண அவரை பார்க்கட்டும், கை அவருக்கு நேராக உயரட்டும். ஆமே. இந்த மாதத்தில் சில நேரத்தில் கை பலருக்கு முன்னாடி நீட்டுறது வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு தேவப்பிள்ள அப்படி செஞ்சிடாதீங்க. நம்மளை பிரகாசிப்பிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். யார் ஆராதிச்சுட்டு இருக்கிறோம்? உலகத்துக்கு முன்னாடி கை நீட்ட விடாத என் தகப்பனை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவப்பிள்ள நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். மோசே சொல்ற, நீ போப்பா, நான் கையை உயர்த்துறேன், இந்த அவசரமான காரியத்தில் இப்படி நின்று கேட்பாங்க. பார்க்கிறவங்களுக்கு தெரியாத ஒரு தேவப்பிள்ளை புரிஞ்சுக்கணும், ஒரு தேவப்பிள்ளை அறிந்து கொள்ளணும். ஆமென். நான் கையை அவருக்கு நேராக உயர்த்தி விட்டால் போதும், அப்பா என்னை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஆமா, என் தகப்பன் ஒருபோது என்ன வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மோசே கையை உயர்த்த துவங்கினான், அவ்வளவுதான். ஆமை, யாராலும் கிரகிக்க முடியாத ஒரு ஜெயத்தை, ஆமை கிரகிக்க முடியாத ஒரு ஜெயத்தை கர்த்தர் அவர்கள் நடுவிலே காணப்பண்ணி கொண்டே இருந்தார். இயேசுவின் நாமத்திலே இந்த மாதத்திலே கர்த்தர் இப்படியே ஒவ்வொரு குடும்பத்திலும் செய்வாராக. ஹல்லேலூயா. சத்துரு கண்ட அதை வெட்கப்பட்டு போகத்தக்கதாய், சத்ருவின் முகம் லட்சையடையத்தக்கதாய். ஆமே. தேவன் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கட்டளை இடுவாராக. ஹல்லேலூயா. ஆமே. நம்மளை பார்த்து பலர் படிக்கணும், நம்மளை பார்த்து அநேக விசுவாசிகள் படிக்கணும். ஆமே. இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்பாங்க, நீங்க சொல்லணும், கையை மேல வைத்துட்டேன். இந்த காரியம் எப்படி பிரதர் நடந்துச்சு, இந்த காரியம் எப்படி சிஸ்டர் நடந்துச்சுன்னா, உடனே சொல்ல எல்லாரும் வாயிலிருந்து இந்த மாதம் வரக்கூடிய வார்த்தை ஒன்று தான், கையை இப்படி வச்சுட்டேன்.
அல்லேலூயா கையை இப்படி வச்சிட்டேன் கண்ணை மேலே பார்த்துட்டேன் சிலர் கையை இப்படி வச்சுட்டு கண்ணை கீழே பார்ப்பாங்க அது செய்யக்கூடாது சிலர் கண்ணை மேலே வச்சுட்டு கையை இப்படி வைப்பாங்க அதுவும் செய்யக்கூடாது கண்ணும் மேலே கையும் மேலே வர வேண்டியது நம்ம கையில் வந்து சேரும் பார்க்க வேண்டியது நம்முடைய கண்கள் பார்த்துட்டே இருக்கும் விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி உங்க கைகள் குறுகவில்லை உம்மால் கூடாதது ஆமென் உங்க கைகள் ஓரி உம்மா என் கைய நான் மேல வைத்துட்டேனா அவர் கை எனக்கு கீழே இறங்கும் என் கைய நான் அவருக்கு நேராக வைத்துட்டேனா எனக்கு நேராக அவர் கரை இறங்கும் ஆமென் மாதத்துல இயேசுவின் நாமத்துல இதுவரை செஞ்சிருப்பீங்க செய்யலன்னு சொல்லல ஆனா இது எல்லாத்துக்கும் கை மேலே உயர்த்திருக்கட்டும் ஆமென் உங்க கரை மேல உயரட்டும் கத்தர் கரை இங்க செய்யப்படுறத காண பண்ணுவார் உங்க கண்கள் மேல பார்க்கட்டும் நீங்க கிரகிக்க கூடாத ஒரு வாசலை கத்தர் உங்களுக்கு திறக்கிறதை காண பண்ணுவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்னும் சில தடைக்கு நடுவுல கத்தர் நிக்க வச்சிட்டு இருக்கிறாரா நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆமா சில நேரத்துல சில ஜனங்களுக்கு முன்னாடியே ஆண்டவர் நம்மளை நிறுத்தி வச்சுட்டே இருப்பாரு நம்முடைய பல நாள் ஜபம் எப்படி இருக்கும்னா ஒன்னு என்ன இங்கிறது மாத்துங்க இல்லைன்னா அவங்களை என்ன விட்டு இது ரெண்டுமே செய்ய மாட்டாரு இது ரெண்டுமே செய்ய மாட்டார் நம்மளையும் அங்கிருந்து மாற்ற மாட்டார் அவங்களையும் நம்மளை விட்டு மாத்த அண்ணாளுடைய பல நாட்கள் ஜபத்தில் ஒண்ணு எதுவா இருந்திருக்குன்னு ஆண்டவர் ஒண்ணு என்ன எடுத்துருங்க இல்லைன்னா அவளை எடுத்துருங்க நான் வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனை ஆண்டவர் ஆண்டவர் இது ரெண்டுமே செய்யல ஆமே அப்படி செய்யாம நம்மளை அதே இடத்துல உட்கார வச்சுட்டு இருக்கிறான்னு ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க அந்த இடத்தில் இருந்துதான் என் முகத்தை கத்த பிரகாசிப்பிக்க பண்ண போகிறார் ஹல்லேலூயா நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் தேவனாகிய கர்த்தரை இரக்கம் செய்யும் வரைக்கும் இரக்கம் செய்யும் வரைக்கும் அந்த பார்த்துட்டே இருக்கும் போது பல நமக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க அனுகூலமா நிக்கிறது போல அவர் செய்யாம நான் எழுப்ப மாட்டேன் கண் அவரை பார்க்கட்டும் கை அவருக்கு உயர்த்தப்படட்டும் எவன் அவரை நோக்கி பார்க்கிறானோ அவனை கர்த்தர் பிரகாசிப்பிக்க வல்லவராயிருக்கிறார் இரண்டாவது கர்த்தர் யாரை பிரகாசிப்பிக்கிறார் ஆமென் யார் அவரை நம்பி சார்ந்திருக்கிறார்களோ நமக்கு தெரியும் சங்கீதம் 22வது சங்கீதத்தின் 5வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் யார் கர்த்தரை நம்பி சார்ந்திருக்கிறார்களோ நோக்கி பார்க்கிறதும் அவரே நோக்கி பார்க்கணும் நம்பிக்கை வைக்கிறதும் அவர் மேல மாத்திரம் நம்பிக்கை வைக்கணும் ஹல்லேலூயா என் நம்பிக்கையை நான் ஸ்ப்ளிட் பண்ண கூடாது கொஞ்சம் நம்பிக்கை ஆண்டவர் மேல கொஞ்சம் நம்பிக்கை மனிதர்கள் மேல இப்படி ஒரு தேவ பிள்ளை தனது நம்பிக்கையை பிரிக்க கூடாது என் நம்பிக்கை எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு காரியத்திலும் என் முன்னாடி அனுகூலமான வாசல் இருந்தாலும் சரி என் முன்னாடி பிரதிகூலமான வாசல்கள் இருந்தாலும் சரி எந்த ஒரு நிலையிலும் என் நம்பிக்கை முழுமையாய் நான் கர்த்தரை சார்ந்திருப்பேனே ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன் உங்கள் முகத்தை அவர் பிரகாசிப்பிக்க வல்லவராயிருக்கிறார் அல்லேலூயா 115வது சங்கீதத்திலே நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் அவர் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார் அவர் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் ஆனால் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பாக மேலாய் சொல்லப்பட்டிருக்கும் இஸ்ரவேலின் கர்த்தரை நம்பு ஆரோன் குடும்பத்தாரை நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரே சிறியோரே கர்த்தரை நம்புங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் எவன் ஒருவன் கர்த்தரை முழுமையாய் நம்பி சார்ந்திருக்கிறானோ அவனை நினைத்து ஆசீர்வதித்து நடத்திய ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஆமை ஒருத்தர் ஆண்டவர் உண்மையை பற்றி கொண்டாங்கன்னா அதனாலதான் பவுல் தன்னை முழுமையை அர்ப்பணிக்கிற என்ன சொல்லி அர்ப்பணிக்கிறார் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் எனவே அவர் என கடைசி வரை நடத்த உண்மை உள்ளவர் என்பதை நான் அறிந்திருக்கிறபடியா என்ன நான் அவரிடத்தில் ஒப்புவித்தேன் நம்பி சார்ந்திருக்கோம் நாங்க நம்புகிறோம் ஆனா சார்ந்திருக்கிறோம் கேட்ட இன்னைக்கு அநேக நேரத்துல எந்த ஒரு சூழ்நிலை யோபுடைய வாழ்க்கையில வந்த சோதனைக்கு அளவே கிடையாது யோபுவை போல சோதிக்கப்பட்ட யாராவது இந்த இடத்துல இருக்கிறீங்களான்னு கேட்டால் நிச்சயமா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யோபு
யாரையும் சார்ந்து கொள்ளவில்லை, ஒரே ஒருத்தரை தான் சார்ந்து கொண்டான். அவர் தான் யார் இந்த பாதையை அனுமதித்தார். யோபுக்கு தெரியும், கத்தர் அறியாமல் எனக்கு இந்த பாதை வரல. அதனால தான் சொல்கிறார், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். ஆம, கத்தரிடத்தில் நன்மையை பெற்று நான் தீமையை பெறக்கூடாது. யோபுக்கு ஒன்று தெரியுது, சாத்தானுக்கு அவரை மீறி என் வாழ்க்கையில் கை வைக்க முடியாது. அப்போ இன்னைக்கு என் வாழ்க்கையில் இந்த ஒரு சோதனை வர காரணம் ஒன்று தெரியும், கத்தர் அதை அனுமதித்திருக்கிறார். கத்தர் அனுமதித்து இவ்வளோ கஷ்டத்தின் பாதையில் நடந்த பிறகும் யோபு தன் நம்பிக்கையை மனைவியின் மேலேயோ நண்பர்கள் மேலேயோ சொந்தங்கள் மேலேயோ வைக்கவில்லை, தன் நம்பிக்கையை கத்தர் மேலே மாத்திரம் வைத்திருக்கிறார். எனவே தான் தைரியத்தோடு சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொண்ணாக, நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன் சொல்லிட்டு தான். அதே அதிகாரத்தில் 14:23 சொல்கிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொண்ணாக விளங்குவேன். 23:14 சொல்றார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இதை எல்லாருக்கும் சொல்ல முடியாது, வசனம் கேட்கும் போது கூட்டத்தோட சொல்லிடுவோம், ஆனா பாதையில நின்று சொல்றது ஈஸி கிடையாது. சர்ச்சுக்குள்ள இருந்து கூட்டத்தோட சொல்லிடுவோம், ஆனா வீட்டில் போய் இருந்து சொல்றது ஈஸி கிடையாது. யாருக்கு அதை தைரியத்தோட சொல்ல முடியும்னா, யார் கர்த்தரை நம்பி சார்ந்திருக்கிறார்களோ. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் எல்லாவற்றிலும் கத்தரை மாத்திரம் நம்பி சார்ந்து கொள்ளுங்க. முழுமையாக கண்ணை மூடிட்டு கத்தரை நம்புங்க. ஆமே, கண்ணை சில சொல்லுவாங்க, கண்ணை மூடிட்டு என்ன நம்பலாங்க அப்படி சொல்லுவாங்கல்ல. ஆமாம், சில சொல்லுவாங்க, நீங்கள் அவங்கள கண்ணை மூடிட்டு நம்பலாம், அவங்க செய்வாங்க. அப்படி நம்பி நம்பி தான் ஏமாந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஆண்டவர் அப்படி கிடையாது, நம்ம அப்பா அப்படி கிடையாது. அதனால தான் அவர் சொல்கிறார், நான் மனிதன் அல்லன்ட்டாரு, அவர் மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. அவரை கண்ணை மூடிட்டு நம்பலாம், நம்பி சார்ந்து கொள்ளுங்க, தைரியத்தோட சொல்லுங்க, எனக்கு குறித்திருக்கிறதை என் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி நன்மை செய். 37 சங்கீதம், கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்க. கர்த்தரிடத்தின் வழி ஒப்புவித்து காமே, நீ அவருக்காய் காத்திரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ண வல்லவராயிருக்கிறார். ஆமே, நோக்கி பார்க்கிறவர்களை பிரகாசிப்பிக்கிறார், அவரை நம்பி சார்ந்திருக்கிறவர்களை பிரகாசிக்கிறார். 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன், யார் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, பிரித்தெடுக்கப்பட்டவர்களை அவர் பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். யாத்திராகமம் 14:10 அதனுடைய 20வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வாசிக்கிறேன், அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராமுழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமா இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிட்டு. யார் இந்த இஸ்ரவேல்? பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நிச்சயத்தோடு சொல்ல முடியும், நான் உலகத்தான் அல்ல, நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் சொல்றவங்க கரத்தை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியான ஒரு நற்செய்தி, பிரித்தெடுக்கப்பட்டவனுக்காய் ஒளியை உண்டு பண்ணவரும் அவர்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற ஒரு தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 62 இப்படி சொல்லப்படுகிறது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கத்தர் உதைப்பார். யார் நீ? நீ சாதாரணமானவன் அல்ல, நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். ஆமென். இந்த வார்த்தை சொல்லும் போது ஒரு காரியத்தை அதோடு கூட எச்சரிப்பாய் சொல்லுகிறேன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவனாகவே தினமும் இருக்க எச்சரிக்கையாளர். ஹல்லேலூயா. யாரை பிரகாசிப்பிக்கிறார்? பிரித்தெடுக்கப்பட்டவனை பிரகாசிப்பிக்கிறார். அப்படியானாலும் எகிப்தோடு கூட ஒட்டி இருக்கிறவன் அல்லது எகிப்துக்குள் இருக்கிறவனை அவர் இருளினால் மூடுகிறார். இன்னைக்கு அநேகர் ஏன் தங்கள் வாழ்க்கையில் இருளை சந்திக்கிறார்கள் என்றால், பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தில் நிற்கிறதற்கு பதிலாக இன்னும் இந்த எகிப்திற்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். நான் பிரித்தெடுக்கப்பட்டவனானால் என்மேல் அவருடைய ஒளி உதிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஒரு காரியத்தை நன்றாய், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்ற நிச்சயம் இருக்குமானால் அதிலே நான் நிலைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உலகத்தோடு ஒத்து போகிறதல்ல என் வாழ்க்கை, உலகத்தோடு சேர்ந்து வாழ்வதல்ல என் வாழ்க்கை, நான் பிரித்தெடுக்கப்பட்ட. எனவேதான் லேவியர் 26 சொன்னார், ஆமே நான் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறேன், எனவே நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்கிறேன். ஆமே, நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று சொல்லிட்டு நான் உலகத்துக்குள்ளே இருப்பேனே ஆனால் என்னை அவர் பிரகாசிப்பிக்க பண்ண முடியாது.
எனவே தான் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்துக்கு வேதத்தில் இன்னொரு வார்த்தை உண்டு, மீதியான கூட்டம். யார் இந்த மீதியானவர்கள்? மீதியானியர் அல்ல, மீதியானவர்கள். மீதியானவர்கள் யார்னா, எங்கள் அப்பா அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. நம்ம டீ குடிக்கும்போது, டீ குடித்து நம்ம பாயசத்தை மாதிரி அப்படி கடைசி வர நக்கிலாம் குடிக்க மாட்டோம், இல்லை கடைசியில் கொஞ்சத்தை வச்சுருப்போம். அந்த கொஞ்சத்தை யாருக்கும் பிடிக்காது. ஆமாம், புருஷை குடித்து மீதி அந்த கொஞ்சம் இருக்கிற டீயை கொண்டு மனைவிட்ட கொடுத்தா, என் புருஷன் பாதி வச்சிருக்கிறான் சொல்லி மனைவி குடிக்க மாட்டாங்க, கொண்டு வெளியில் ஊற்றிடுவாங்க. யாராக இருந்தாலும் சரி, அந்த மீதி வந்து யாருக்கும் பிரியம் கிடையாது, யாரும் அதை விரும்ப மாட்டாங்க. ஆமாம், அது எல்லாரும் ஒதுக்கிடுவாங்க, தூக்கிறது. இந்த இதுக்கு பேர் தான் மண்டின்னு சொல்லுவாங்க, மண்டி. இதே போல தான் இந்த உலகத்திலே கர்த்தர் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனத்தை மீதியான கூட்டமாய் வைத்திருக்கிறார். இந்த கூட்டத்தை உலகம் விரும்பாது, இந்த கூட்டத்தை உலகம் ஒதுக்கி வைக்கும், இந்த கூட்டத்தை உலகம் அங்கீகரிக்காது. ஆனா இப்படி ஒரு கூட்டம் இருக்குமானால், அவர்களை பிரகாசிப்பிக்கிற ஒரு தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவர்கள் மேல ஒளியை உதிக்க பண்ணுவார். யாமேன், உலகத்திலே திரள் கூட்டம் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே ஒதுக்காத ஒரு ஒளி இந்த பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்திற்காய் தேவன் உதிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். கூட்டம் அதிகம் இருக்குன்னு சொல்லிட்டு எகிப்துக்குள்ள பேராதீங்க. நீங்க தனியா நின்னாலும் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமா நில்லுங்க. ஹல்லேலூயா. காண்பிக்கணும் நாங்க கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதை நான் உலகத்துக்கு காட்டும். ஆமென். கடந்த நாள் ஒரு யூத் மீட்டிங்கில் பேசும்போது இந்த வார்த்தையை சொன்னேன், நான் யார் என்பதையும், நான் யாரை ஆராதிக்கிறேன் என்பதையும், என் மேல் யாருடைய அடையாளம் இருக்கிறது என்பதையும் நான் இந்த உலகத்துக்கு காட்டணும். நான் அப்படி காட்டுறதுனால இந்த உலகம் என்னை பகைச்சாலும் பரவாயில்ல, இந்த உலகம் என்னை ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவுக்காய் சகிக்கிறதை நான் சந்தோஷமா எண்ணுகிறேன். நான் அப்படி நிற்பேனே ஆனால் எவரையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற அந்த தேவ ஒளி என் மேல் உதிக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எகிப்துக்குள்ள நின்றாதீங்க, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் நில்லுங்க. பார்க்கிறவங்க சொல்லணும், இவன் பிரித்தெடுக்கப்பட்டவன் சொல்லணும். பார்க்கிறவங்க சொல்லணும், இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லணும். நீங்க நில்லுங்க. பார்க்குவாங்க, சொல்லுவாங்க, இவங்களுக்கிட்ட பலன் கிடையாது, இவங்களுக்கு நிற்கிறதுக்கு யாரும் கிடையாது, இவங்களுக்காய் செய்வதற்கு யாரும் கிடையாது. ஆமாம், இவங்க வாழ்க்கை முழுவதும் இருள் சூழும் என்று பார்த்து கொண்டிருக்கிற அதே கண்கள் நடுவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ண, என் தேவன் இருக்கிறார், என் தேவன் இருக்கிறார். அவர் பிரகாசிப்பிக்கிற தேவன். அவன் நோக்கி பாருங்கள், கண்ணை அவருக்கு நேராக ஃபிக்ஸ் பண்ணுங்க, கை ரெண்டை அவருக்கு நேராக உயர்த்துங்கள், அவர் பிரகாசிப்பிக்க பண்ணுவார். எந்த சூழ்நிலை கர்த்தரை நம்பி சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுவார். பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் தினமும் நிலைத்திருங்கள், கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ண வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமேன் என்று சொல்றீங்க? அப்படியே முழங்கற்படி இல்லாமா கண்களை மூடி இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுவாராக. ஆளு கிருபையும் ரட்சிப்பையும் மகிழ்ச்சியையும் நம் வாழ்க்கையிலே பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவர். எல்லார் கண்களையும் மூடி, உங்கள் கண்கள் அவருக்கு நேராக உயரட்டும், உங்களுடைய கரங்கள் அவர்களுக்கு நேராக உயர்த்தப்படட்டும். உறுதியாருங்க, ஆண்டவரே எந்த நிலையிலும் உங்களை இல்லாம நான் யாரையும் பார்க்க மாட்டேன். ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு நேராக இல்லாமல் எந்த மனுஷருக்கு நேராக என் கரத்தை நீட்ட மாட்டேன்ப்பா. எந்த ஒரு காரியத்திலும் உம்மை நம்புவதற்கு பதிலாய் யாரையும் நம்ப மாட்டேன். ஆண்டவரே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ என்னை பிரித்தெடுத்தவன் என்பதை நான் மறந்து போக மாட்டேன். ஆமே, இந்த மூன்று அனுபவத்திலும் இந்த மாதம் முழுவதும் நிற்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை எல்லாரும் ஜெபிக்கலாமா? உம்முடைய முகத்தையே நோக்கி இருக்கிறது எனக்கு கிருபை தருவீராக, உமக்கு நேராக என் கரங்களை உயர்த்தி நிற்க எனக்கு கிருபை தருவீராக, அன்று உண்மை நம்பி சார்ந்து கொண்டிருக்க எனக்கு கிருபை தருவீராக, பிரித்தெடுக்கப்பட்டவனாய் தினமும் காணப்பட எனக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. இப்படி நிற்பேனேயானால் என்னுடைய சாட்சியம் இதுவாய்தான் இருக்கும், கர்த்தர் தமது ஒளியை என் மீது பிரகாசிப்பிக்க பண்ணினார், என் தேவன் என்னை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார், தமது முகத்தின் ஒளியை கர்த்தர் என் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணினார் என்று சொல்லி இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் சாட்சியாய் மாறத்தக்கதா. என் தேவன் எங்களை பலப்படுத்துவீராக,
எங்கள் தேவன் எங்களை பலப்படுத்துவீராக. எங்கள் நம்பிக்கை எல்லாமும் இதுவாக்கிற ஆண்டவரே. ஏதும் இல்லை, எந்த கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை, துணையாளர் என்னை விட்டு நம்பிக்கையோட சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னதை ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் பகதுரோ ஆமே. ஒரே நிமிடம் ரெண்டு கரத்தை உயர்த்தியவாறே கண்களை ஒரே காரியத்துக்காக செபிக்கும்படி யாருக்கும் செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை, யாரும் எதிர்பார்த்திராத ஒரு அற்புதத்தை, இவன் வாழ்க்கையில இப்படி ஒரு அற்புதமா, இவன் வாழ்க்கையில இப்படி ஒரு அதிசயமா, இவனுக்காக இப்படி ஒரு வாசல் திறக்கப்பட்டதா என்று சொல்லி பார்க்கிற தக்கதா என் தேவன் ஒரு வாசலை திறந்தது. யாராவது இந்த நிலையில இப்பொழுது இந்த ஜபத்தில் இருப்பீர்களா? ஆண்டவரை நோக்கி உங்க கண்கள் ஏறெடுங்க, ஆண்டவரை நோக்கி உங்க கரத்தை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களுக்காய் செய்ய வல்லவருங்க. அவர் பிரகாசிப்பிக்கிற தேவன். ஆமை பார்த்து கொண்டிருக்கிற அதே கண்கள் நடுவில் ஏன் நீங்க கூட நினைச்சு பார்த்திராத ஒரு அற்புதம், நீங்க கூட எதிர்பார்த்திராத ஒரு வாசல் உங்களுக்கு கர்த்தர் திறப்பாராக. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ உனக்காய் ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. இதோ உனக்காய் ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. அதை ஒருவரால் பூட்ட முடியாது, அது ஒருவரால் தடுக்க முடியாது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி முறுமுறுப்பு அதிகமானதும் தளர்ந்துராதிக்க, நிந்தைகள் அதிகமானதும் சோர்ந்துராதிக்க, கேள்விகள் அதிகமானதும் பார்க்கறத மாத்திராதிக்க. தனியா நிக்க வேண்டியது நின்றாலும் கண்கள் அவரை நோக்கி இருக்கட்டும். நீங்க அவரை நோக்கி இருக்கும் போது யார் உங்க கூட இல்லாம இருக்கலாம், அனுகூலமாய் பேசுவதற்கு கூட யார் இல்லாம இருக்கலாம், உங்க சொந்தங்கள் வராமல் இருக்கலாம், குடும்பத்தார் வராமல் இருக்கலாம், அதை அப்பா கைவிட மாட்டார். அவர் பிரகாசிப்பிக்கிற தேவன், அவர் பிரகாசிப்பிக்க பண்ணுவாராக, அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். பேசப்பட்ட வார்த்தையின்படி எனக்கு முன்பாய் சில வாசல்கள் இந்த மாதத்தில் திறக்கப்பட போறதற்காக நன்றி என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. எதை தடையன் மனுஷன் பார்த்தானோ அதுதான் கர்த்தர் விடையா மாத்தினார். ஆமென். எதை உங்க வாழ்க்கையில பலவீனமா மனுஷன் சொல்றானோ அதுதான் உங்களுக்கு பலனா மாற போறாங்க. அவன் ஏதோ உங்க வாழ்க்கையில குறையா மனுஷன் பேசிட்டு இருக்கிறானோ அதுலதான் கர்த்தர் நிறைவே கட்டளையிட போகிறா. இது எப்படி நடக்கும்? காரணம், என் கர்த்தர் என்னை பிரகாசிப்பிக்கிற தேவன். அவர் தமது முகத்தின் ஒளியை என் மீது பிரகாசிப்பிக்கப்படுவாராக. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பன இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையா இந்த ஆறாவது மாதத்தை காண செய்து இந்த முதல் நாள் இந்த அதிகாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை பாடி மகிமைப்படுத்த ஆராதிக்க நன்றி செலுத்த என் தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, நீர் எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவர். நீர் எங்களை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் தந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதை சொல்லவும் செய்து முடிக்கவும் உம்மை இல்லாமல் யாருக்கும் முடியாது ஆண்டவரே. நீரே இந்த நாளிலே பேசி இருக்கிறீர். பேசப்பட்ட வார்த்தையின்படி எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்கட்டும், எங்கள் கரங்கள் உமக்கு நேராக உயர்த்தப்பட்டிருக்கட்டும். எந்த நிலையிலும் எங்கள் கண்கள் உம்மை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்ளுங்க. எப்படி மோசை பார்க்க, அந்த சுற்றியிருந்த ஜனங்கள் பார்க்க ஒரு வாசல் திறக்கப்பட்டு
கொண்டதோ தடை என்று பேசிக்கொண்டிருந்த நடுவில் இங்கே ஒரு அற்புதம் நடக்குமா என்று பார்த்து கொண்டிருந்த நடுவில் ஒரு வாசலை என் தேவன் திறந்தது போல உடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் ஒரு வாசல் திறக்கப்பட என் தேவன் பிரகாசிப்பிக்கப்படுவீராக தகப்பன். ஹல்லேலூயா. கிரகிக்க கூடாத காரியங்களை கர்த்தர் செய்வீராக. எந்த நிலையிலும் உம்மை நம்பி சார்ந்து கொண்டு எனக்கு குறித்திருக்கிறது என் ஆண்டவர் நிறைவேற்றுவார்கிற நிச்சயத்தோடு கர்த்தர் செய்ய போகிற அதிசயத்தை காண கர்த்தர் கிருபை செய்யும்படி சபிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போகாதபடி பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையில் நாங்கள் உறுதியாக நிற்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவர் எகிப்தோடு கூட அல்ல, ஆண்டவரே உம்முடைய செட்டை மறைவுக்குள்ள உம்மோடு கூட இணைந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். என் தேவன் முகத்தின் ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ணும். இந்த மாதம் முழுவதும் இது இவருடைய சாட்சியாய் மாறட்ட ஆண்டவரே. யார் யார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் இந்த மாதம் முடியும் போது சொல்லணும், கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணினார் என்று சொல்லி சாட்சியாய் நிற்க கிருபை செய்யும். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கில் வரத்திலும் காத்து கொள்ளுங்க. வாகனங்களில் பிரயாணம் பொழுதும் பொழுதெல்லாம் தேவனுடைய பாதுகாவல் அதிகமாக இருக்கட்டும். நல்ல சரீர சுகத்தை பலனை கர்த்தர் கொடுங்க. கையின் கிரிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எந்த குறைவும் இல்லாதபடி கர்த்தர் நிறைவாய் கட்டளையிடும்படி சபிக்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனிதருக்கு முன்பாய் கை நீட்டாதபடிக்கு எல்லா நிலையிலும் உம்மக்கு நேராக கை உயர்த்தி நிற்க கர்த்தர் கிருபை தரும்படி சபிக்கிறோம். உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மாதம் ஸ்கூல் திறக்குது, காலேஜ் திறக்குது, பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வருகிற கல்வி ஆண்டு பிள்ளைகள் நல்ல படித்து ஜெயமெடுக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படி சபிக்கிறோம். முற்றிலும் கரத்துல தருகிறோம் ஆண்டவர். இந்த மாதம் ஆராதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தரை ஆசீர்வதித்து தரும்படி சபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நல்ல செய்திகள் நம்முடைய பிள்ளைகள் பகிர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. எல்லா மகிமையும் கனவுக்கு மாத்திரமே இருக்கிறோம். இது எவ்வளவு என பெருகவும் நாங்கள் செருக வேண்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.